ஹாய், நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாம் சுட சுட செய்திகளுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவில் ஒரு கிராஃப்ட் மீன்ஸ் எடுத்துனாலும் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 4.5 பில்லியன் இயர் ஓல்டு ஆஸ்ட்ராய்டோட டஸ்ட்டு, அதாவது ஒரு பகுதியை வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அது வந்து டைம் கேப்சியூல்னு சொல்லலாம். அதோட ஒரு சாம்பிள் ஆஃப் ராக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இது வந்து 2023 வரும்னு சொல்கிறாங்க. எர்த்துக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகி வருமா, 24th செப்டம்பர் அன்றைக்கி வரும்னு சொல்கிறாங்க. அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வருமா. ஸோ இதுக்கு இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாசா ஓசிரிஸ். இதோட வந்து ஜேர்னி எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்ட்ராய்டு, இதுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ராய்டு, இந்த ஆஸ்ட்ராய்டு பேர் பென்னு. இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு எப்போ போச்சு, அதாவது அந்த லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா, 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அதோட ஜேர்னியை ஆரம்பிச்சிருக்கு. 2016 ஃப்ளோரிடா கோஸ்ட்லைன் அப்படிங்கிறதுக்குலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து போய் ஆஸ்ட்ராய்டு பென்னுக்கு போயிருக்கு. 185 miles கிலோமீட்டர் அவே ஃப்ரம் பென்னு அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. அது என்ன கிலோமீட்டர் அவேன்னா கரெக்டாக எனக்கும் புரியல ஆர்டிக்கலில். ஸோ அது உங்களுக்கு தெரியணும், கன்ஃபார்மாக தெரியணும்னா நீங்கள் அந்த ஃபுல் ஆர்டிக்கல் போய் நீங்கள் தான் படிக்கணும். எனக்கு அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த பென்னு பற்றி நிறைய உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன். ஸ்பேஸ் எக்ஸு இந்த மாதிரி நாசா நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆஸ்ட்ராய்ட் பற்றியும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இப்போ நம்ம அடுத்த செய்திகளுக்குள்ளே போயிடலாம். ஸோ நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேரி பாஸ்த்லோம். இது கொஞ்சம் பழைய கேஸ் தான், ஆனால் இப்போ தான் அதுக்கான சொல்யூஷன் கொஞ்சம் கிடைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. 15 வயசில் காணாமல் போயிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 1968 காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கேஸ் வருது போலீஸ்கிட்ட. அந்த மர்டரை சஸ்பெக்ட் பண்ணி இறந்துட்டாங்க. இப்போ அவங்க மர்டரை சஸ்பெக்ட் பண்ணி யார் கில் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட் வெஸ்ட், அதாவது அவன் ஒரு சீரியல் கில்லர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, அவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எவிடன்ஸ் இதுக்கு எப்படி இவன் தான் கொண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கில் இந்த பாடி போச்சுக்கலாம் அப்படிங்கிற எவிடன்ஸ் கரெக்டாக என்னன்னு தெரியல. அது போலீஸ் கூடி சீக்கிரம் அது என்ன எவிடன்ஸ் கிளியராக சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்ட் அந்த பில்டிங்கில் முன்னாடி எதாவது புதைச்சி வச்சுருக்கலாம் அப்படின்னு நிறைய இது கண்டுபிடிச்சிருக்க சொல்கிறாங்க. லிங்க் இருக்கா அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கன்ஃபார்மாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அது வந்து ஃப்ரெட் வெஸ்டோட ஒய்ஃபும் ஒரு சீரியல் கில்லர் தான். கிட்டத்தட்ட 10 மர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்து நார்மலாக லைஃப் வந்துட்டு இருக்காங்களாம். 67 இயர்ஸ். இவங்க அவங்களோட ஸ்டெப் டாட்டரையும் கொண்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவங்களோட ஸ்டெப் டாட்டரையும் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாமே கொலையவே பேஸ் பண்ணிட்டுருப்பாங்க. கொலை பண்ணால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி தான். ஸோ இது பழைய கேஸ் தான். ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இதை கண்டுபிடிச்சாலும் ஒரு மிஸ்ட்ரி வந்து சொல்யூஷன் கிடைக்கும் தான் கொண்டானான்னு. ஆனால் அதை கண்டுபிடிச்சா அந்தளவுக்கு பெரிய யூஸ் கிடையாது. ஸோ வாங்க, அப்போ ரொம்ப பேசாமல் அடுத்த செயலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கொஞ்சம் ஓல்டு செய்தி தான், ஆனால் இப்போ தான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்குது. ஹவுஸ்டான் அப்படிங்கிற ஒரு பேஸில் விக்டர் ஹூகோ கியூவஸ் அப்படிங்கிறவர் வந்து 2017 டைகர் வச்சிருக்கதா, ஒரு பெட் டைகர் வச்சிருக்கதா நெய்பர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இவர் ஆல்ரெடி ஒரு மர்டர் பண்ணிவிட்டு ஜெயிலேருந்து வீட்டுக்கு பெயில் கிடச்சி வீட்டில் வந்து இருக்கிறவர். பெட் டைகர் வளர்த்துருக்கதா, இதை தெரிஞ்சவன் அவர் வந்து போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. டைகரை கூட்டிகிட்டு ஒரு எஸ்யூவி வேனில் போயிருக்காரு. இதுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க போலீஸு. பழைய கேஸ் முடிஞ்சிருச்சு, இது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து டைகரை அவர் பாட்டு வெளியில் விட்டுட்டு இவர் பாட்டு தனியாக தப்பிச்சு போயிட்டார். அப்புறம் அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்லாம் ட்வீட் போடுறாங்க 2017. அதுக்கடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆனால் அந்த டைகரை கண்டுபிடிக்க முடியல. அது ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருக்க மாதிரி வீடியோலாம் வைரலாக போயிருக்கு ட்வீட்டில். இன்னுமே அந்த டைகரை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதை கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்னா, அது நிறைய பேரை கொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் அடுத்த செய்திக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மொக்கையாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு போரிங்காகவும் இருக்கலாம். ஆனால் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் அதை சொல்கிறதுக்காகவே வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 2000, அதாவது அந்த செஞ்சுரியிலேருந்து சைனாவோட பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வரதா சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கரெக்டான ரீசன் எனக்கு தெரியல, ஆனால் அவங்க எடுத்த சென்சஸ் வடித்து நமக்கு ஒன்று புரியுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சைல்டு பாலிசி வந்து 1979 வரைக்குமே அதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சிங்கிள் சைல்டு தான் இருக்கணும். அப்போல்லாம் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2016 2 சைல்டு பாலிசி கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்
அப்படிங்கிற ரீசன் சத்தியமா புரியல. ஆனா அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு வந்து எத்தனை பேர் அப்பாயின் பண்ணிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா 7 மில்லியன் சென்சஸ் டேக்கர் அப்பாயின் பண்ணி, இதெல்லாமே சும்மா நெட்ல இருந்தோ இதுல இருந்தோலாம் எடுக்கல, டோர் டு டோர் வீட்டுக்கு வீடு போய் சென்சஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம், அதுவும் 2020 எடுத்திருக்காங்க. இது எப்படி குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.57 இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, 0.53 வந்துருச்சு அவங்களோட பாப்புலேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ் வந்து 18 மில்லியன் நியூ பார்ன் பேபிஸ் 2016 பிறந்திருக்காங்க. டூத் சேல் பாலிசி வந்தப்ப, அதுவே லாஸ்ட் இயர் அதாவது 2016 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப அந்த டூத் சேல் பாலிசி அதிகமாக வந்திருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயரில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2018 வெறும் 12 மில்லியன் நியூ பார்ன் பேபிஸ் தான் வந்திருக்காங்க. ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, அந்த சென்சஸ் கீழே அப்படியே இறங்கிட்டே போகுது பாப்புலேஷன். ஸோ அதை பற்றி நம்ம பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போனால் ரொம்ப பெரிய இஷ்யூ என்னென்னா நிறைய பாப்புலேஷனே இருக்காது, கண்ட்ரிக்கு ரொம்ப இதுவாகிரும். இது அவ்வளோ பெரிய வீக்னஸ்லாம் இல்லை கண்ட்ரிக்கு, ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் பேசப்படுற விஷயந்தான். ஸோ இன்றைக்கான நியூஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கான நியூஸ். வணக்கம், நன்றி.